யூனிவர்ஸ். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, தட்டை ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதாவது தீபாவளிக்கும் பண்ணலாம், கோகுலாஷ்டமிக்கும் பண்ணலாம், சாதாரண நாள்ல ஸ்நாக்ஸுக்கும் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தட்டை, அதுக்கு இந்த மாவு, அரிசி மாவு, அதாவது பதப்படுத்தின மாவு, அது 2 கப் எடுக்கிறேன். இப்போ உளுத்தம்பொடி, இதுவும் 1/5 பங்கு பருத்து பொடிச்ச உளுத்தம்பொடி. இது அப்புறம் கருகப்பில்ல கொஞ்சம், பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மிளகாய் பொடி, இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு காரம் உங்களுக்கு தக்கடை ஆற்று போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, இது 2 டேபிள்ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன், இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் மொத்தமாக பிசைஞ்சானாக்கா ரொம்ப சிறந்து போகும், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இது வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தானாக்கா ஊறிக்கிடும். துருவின தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன் போடுறேன், நீங்கள் உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய் போடுறேன். இந்த வெண்ணெய் இது எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி கலந்து விட்டுக்கணும். முதல்ல வெண்ணெய் ஒன்று போல எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும், ஃபுல்லாக அப்படியே விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், அதாவது ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த பட்சணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சுருந்தோன்னாக்கா நல்லதான் வரும் பட்சணம். இதில் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெயை தொட்டு தொட்டு இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன எலுமிச்சங்க அளவு மாவு எடுத்து இப்படி உருட்டிட்டு, இது எண்ணெய் ஷீட்டுங்கிறதுனால நான் எண்ணெய் தடவில், இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கணும். இந்த மாதிரி இந்த 3 விரலால் அப்படி லைட்டாக அப்படி அழுத்தி அழுத்தி தட்டணும். ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. இல்லை எண்ணெய் காய வச்சுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. இந்த தட்டையை தட்டியாச்சு. இப்போ அதில் இந்த மாதிரி ஒரு இந்த கருகப்புற குச்சியோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு இந்த இப்படி குத்தி விடணும் கொஞ்சம் அங்கங்கே. நான் இல்லைன்னா அதில் அது பொஸ்ஸுனா பூரி மாதிரி ஊதிட்டு உள்ளுக்குள்ள எண்ணெய் கோத்துக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை கொஞ்சம் இந்த மாதிரி கோல் போட்டு விடணும். எண்ணெயை முதல்ல நல்லா காய வச்சுக்கணும், எந்த பஷ்ணம் போடத்தையும் நல்லா காய்ச்சிட்ருக்கணும். அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு ஃப்ளேம் குறைச்சிக்கலாம். கையால தட்டை வரலன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டிட்டு இதை வந்து இந்த ஷீட்டை இப்படியே மடித்து ஒரு டவரா வச்சு இந்த மாதிரி அழுத்தினா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அப்படியே பண்ணலாம் இந்த மாதிரி. இதில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு இந்த குச்சியால் ஒரு கோல் போட்டுட்டு எண்ணெயில் இப்படி போட வேண்டியதும் அப்படியும் பண்ணலாம். தட்டை வரலன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ தட்டை இந்த கொதி எல்லாம் அடங்கியாச்சு, வெந்திருக்கு. இந்த கொதி அடங்கின உடனே எடுத்தால் தான் அது நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்துடணும். தட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பொள்ளி பொள்ளி இருக்கு இல்லையா, இப்போ நடுவில் குத்தலைன்னா இந்த மாதிரி பொள்ளல் ஃபுல்லாக பொஸ்ஸுன்னு வந்து அது உள்ளெல்லாம் எண்ணெய் கோத்துக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டு விடுறது.
நைவேத்தியத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியா அப்படியே குச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியா கரகரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும். உப்பு காரம் எல்லாம் போட்டதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வியூஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.